ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இறால் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த பிரான் தம் பிரியாணி அரேபிக் ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு 1/2 kg அளவுக்கு இறாலை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இறாலை சுத்தம் பண்ணிவிட்டு இறாலை மேரினேட் பண்ணுறதுக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு சால்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இந்த இறாலை நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸை ஒரு பவுலில் மாற்றிட்டு தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு விழுந்து இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் வர வரையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நம்ம எண்ணெய் இல்லாமல் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இதே பேனில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பிரானையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இறால் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே போல் மீதம் இருக்கிற பிரான்ஸ் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இறால் ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததும் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 பே லீஃப், 1 சின்னமின் ஸ்டிக், 1 அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துட்டு இதில் நாம் இஞ்சி பூண்டு விழுது, கிரீன் சில்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கிறது. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்லேயே ரெடி பண்ண கரம் மசாலா, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா நம்மளுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்றனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 1-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம் ஆனியனை இதில் தூவி விட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இறாலை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக புதினா மல்லியும் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு பிரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டு ரைஸை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுக்கிறதுக்காக இன்னொரு பேனில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வர வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட்டையும் செக் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கான இறால் கிரேவி ரெடியாக இருக்குது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம ரைஸை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ரெண்டு பேலி, இதோட அன்னாசிப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி ரைஸையும் சேர்த்துடலாம். பிரியாணி ரைஸ் ஒரு 80% வரையும் குக் ஆனால் போதும், குழஞ்சிராமல் இந்த அளவுக்கு வந்த உடனேயே ரைஸை ஃபுல்லாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இறால் கிரேவி தனியாக ரெடியாக இருக்குது, இந்த பக்கம் ரைஸும் ரெடியாக இருக்குது, ரெண்டையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பிரியாணி போட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கறி லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன், நீங்கள் இதுக்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பிரியாணி தம் போடுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ரைஸில் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். ரைஸை இது மாதிரியே நல்லா பரப்பி விட்டுட்டு நடுவில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இறால் கிரேவியை சேர்த்துக்கலாம். கிரேவி ரைஸ் ஃபுல்லாக வர மாதிரிக்கா இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மேலே கொஞ்சமாக ஃப்ரைடு ஆனியனும் புதினா மல்லியும் சேர்த்துட்டு மீதமுள்ள ரைஸை கவர் பண்ணிடலாம். ரைஸை ஃபுல்லாக சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கவர் பண்ணிடலாம். மேலே நம்ம இறால் ஃப்ரை பண்ணி எடுத்து ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது ஃபுட் கலருக்காக இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாலில் குங்குமப்பூவை ஊற வச்சு அதை கூட சேர்த்துக்கலாம். இது போல் சேர்த்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரைடு ஆனியனை நல்லா தூவி விட்டுக்கலாம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்த ராலையும் இதில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம மிச்சம் இருக்கிற புதினா மல்லியை தூவி விட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி இது போல் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், அதுபோல் டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பிரியாணி போட்டு கவர் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு பனானா லீஃப்பில் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கவர் பண்ணி மேலே வந்து ஒரு உரல் எடுத்து வச்சுருக்கேன். தோசைக்கல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா குறைச்சி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு பிரியாணி பாத்திரத்தை சிம்லேயே வச்சுட்டு இது மாதிரி தம் போடணும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இப்போ நமக்கு சுட சுட அரபிக் ஸ்டைலில் இறால் தம் பிரியாணி ரெடியாகிடுச்சு. இந்த மெத்தடில் இறால் தம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.